Assalamu alaikum. Welcome back to my channel Parveen's Recipes. Na Parveen. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு magic tea recipe பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸி தான். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1/2 ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கறேன். இது ஒரு கொதி கொதிக்கட்டும். இதோட 2 ஏலக்காவை தட்டி நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது வடிகட்டி எடுத்துக்க போறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவு டீ தூள் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதையும் ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர்ல சக்கரை கலந்த தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த டிக்காஷனை இதுல இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து மெதுவா கார்னர்ல இருந்து நம்ம ஊத்தணும். அப்படின்னா அது வந்து மிக்ஸ் ஆகாது, இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இந்த டிக்காஷன் ஊற்றும்போது கொஞ்சம் நிதானமாக சைடில் இருந்து இந்த மாதிரி ஊற்றணும். அப்படின்னா அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும், இது மிக்ஸ் ஆகாது. நம்ம ஸ்பூன் வச்சு இதை மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இது மிக்ஸ் ஆகாது. டேஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சுலைமானி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பிளாக் டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். இதோட 2 புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அதை கசக்கி இந்த பிளாக் டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், நல்லா மின்ட் வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தையும் புளிஞ்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டீ ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இந்த மேஜிக் டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ரெசிபியும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் அ நைஸ் டே.